Welcome to Pradipa's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மக்ரோனி குர்குரே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா salt சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதும் 2 கப் மக்ரோனி போட்டுக்கோங்க. இது 7 ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வெந்திருச்சுனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிருங்க. இப்ப இது கூட கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோல்ட் வாட்டர் ஆட் பண்றதனால மக்ரோனி ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்ல தண்ணி வடிட்டோம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இதில 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியர் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. எண்ணெய் சூடானதும் இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னு எடுத்துருங்க. எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கலந்த இந்த பவுடரை இதில் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதை நல்லா இப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.